அந்த இறைவனை தேடும் பொழுது, அவருடைய அருட்சக்தியை தேடும் பொழுது, அவர் எப்படிப்பட்ட குணம் வாய்ந்தவர் அப்படின்னு தேடும் பொழுது அன்பே வடிவமானவர்ங்கிறது தெரியுது. அதனையும் தாண்டி இந்த பிரபஞ்சம் வியாபித்திருக்கிறது அப்படிங்கும் போது, இந்த பிரபஞ்சமானது சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் அது வந்துட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கும் போது அவருடைய நடனத்தால் அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கையை வந்துட்டு முன்வைக்கிறார்கள். இப்போ இதிலையெல்லாம் நாம் வழிபடுவதன் மூலமாகத்தான் இறைவனுக்கு இந்த நலன்கள் உண்டாகிறது, அவருக்கு பெரும் அந்த பெயர் கிடைக்கிறது என்று நினைத்தால் அதை விட ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அறியாமை அப்படிங்கிறது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. எதற்காக நாம் இறைவனை வழிபடுகின்றோம்? உள்ளத்தில் மகிழ்ச்சி இருப்பதற்காக, உள்ளத்தில் மகிழ்ச்சி குடிகொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக, தன்னைத்தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. என மனிதன் ஏதோ பிறந்தான் வளர்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சமான விஷயம், அது இயற்கையாக நடந்து கொண்டே இருக்கிறது. மனிதன் மட்டுமில்லை, இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் எந்த உயிரினம் தோன்றினாலும் அந்த உயிரினத்திற்கென்று ஒரு வாழ்க்கை சுழற்சியானது இருக்கிறது. அந்த சுழற்சியிலே அந்த உயிரினம் வாழத்தான் செய்கின்றது. அதுவும் வந்துட்டு தனது இனத்தை பெருக்குகிறது, இறுதியாக அந்த உடலை விட்டு அந்த ஆன்மாவானது பிரிகிறது. இது மனிதர்களுக்கும் பொருந்தும். மனிதன் ஒன்றும் அந்த உயிர்களை தாண்டிய ஒரு பெரிய ஜீவனெல்லாம் கிடையாது. என்ன ஒரு பக்குவமான நிலையை வந்துட்டு எய்துவதற்கு இந்த மனிதத்தன்மையானது உதவுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ மற்ற உயிரினங்களாக இருந்தால்தான் அந்த உயிரினத்திற்குள் என்ன விதமான எண்ணங்கள் தோன்றுகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம ஒருவேளை அந்த உயிரினமாக இருந்தெல்லாம் பக்குவப்பட்டு அடுத்து இந்த மனித பிறவியை அடைந்திருக்கலாம். மனிதனுக்கு பேச தெரியும், மனிதனுக்கு சிரிக்க தெரியும், மனிதனுக்கு அந்த உள்ளார்ந்த உணர்ச்சி இருக்கிறது. ஆறாம் அறிவை இறைவன் கொடுத்திருக்கின்றான். எதையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அறிவை வந்துட்டு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கும் போது, அதன் வடிவாக இந்த இயற்கையின் செயல்பாடுகள், இந்த இயற்கையை தாண்டி வியாபித்திருக்கக்கூடிய அந்த இறைவனின் அருட்சக்தி, அந்த இறைவன் அப்படிங்கிறவரை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மனித பிறவியில் முடிகிறது அப்படிங்கிறது நமது ஞானியர்கள், சித்தர்கள், நமக்கு முன் வாழ்ந்தவர்கள் எல்லாம் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அதன் பயனாகவே நாம் இறைவனை வழிபடுகின்றோம்.